அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் சனி பகவான் மற்றும் குரு பகவான் வக்ர பயிற்சி ஆவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சனி பகவான் இப்போது மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். May 23 சனி வக்ரம் ஆரம்பமானது. October 11 சனியின் வக்ரகாலம் முடிவடைகின்றது. குரு பகவான் இப்போது கும்பராசியில் பயணம் செய்கின்றார். June 20 வக்ரமடைந்து மகர ராசிக்கு வருகின்றார். October 18 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். June, July, August, September, October மாதம் வரை இந்த இரண்டு கிரகங்களும் வக்ர நிலையில் பயணம் செய்கின்றனர். சனி மற்றும் குரு வக்ர காலங்களில் நவக்கிரகங்கள் அனைத்தும் தங்கள் சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. அவை சில நேரங்களில் பின்னோக்கியும் செல்லும். ஜோதிட ரீதியாக கிரகங்கள் பின்னோக்கி செல்லும் காலங்களை வக்ர காலங்கள் என்று அழைக்கின்றோம். கிரகங்கள் மெதுவாக நகர்வதையே வக்ர காலம் என்று கூறுகின்றோம். நவ கிரகங்களில் செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி போன்ற 5 கிரகங்களும் சில நேரங்களில் வக்ரம் பெறுவார்கள். தற்பொழுது குருவும் சனியும் வக்ரகதியில் பயணம் செய்கின்றன. September 14 வக்ரகதி பெற்று மகர ராசிக்கு குரு பகவான் வந்துவிடுகிறார். மேலும் அவர் வக்ரம் பெற்ற சனியோடு இணைந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார். October 18 குருவின் வக்ரகாலம் முடிவுக்கு வருகின்றது. வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் கிரகங்கள் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசியின் 4 வீட்டிற்கு இந்த காலகட்டத்தில் இடமாறுவார். குரு உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து June 20, 2021 வாக்கில் வக்ரகதியடைவார். அதன் பின்னர் குரு உங்கள் ராசியின் 4 வீட்டிற்கு September 15, 2021 அன்று இடமாறுவார். இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க இது ஒரு நல்ல நேரம். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பதால் உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதலர்கள், நீண்ட காலத்திற்கு பிறகு உங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை காணப்போகின்றீர்கள். திருமணம் ஆனவர்கள் நல்ல அந்யோன்யத்தோடு இருப்பீர்கள். எனினும் குழந்தை பேருக்கு திட்டமிட்டால் அதற்கு உங்கள் பிறந்த ஜாதக பலன் இருக்க வேண்டும். உங்கள் உத்தியோகத்தை நீங்கள் இழந்திருந்தால் தற்போது உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிதி சன்மானங்கள் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் அதிபர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல நிவாரணத்தை பெறுவீர்கள். உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் கடன்களை விரைவாக அடைத்து விடுவீர்கள். உங்கள் வங்கி கடன் ஒப்புதல் பெறும். உங்கள் பங்கு சந்தை வர்த்தகம் ஓரளவிற்கு லாபத்தை தரும். எனினும் ஸ்பெகுலேட்டிவ் மற்றும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. நிலுவையில் இருக்கும் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் குறித்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். June 20, 2021 முதல் September 15, 2021 வரையான இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியின் 5 வீட்டில் குரு வக்ரகதி அடைவார். எதிர்பாராத விதமாக இதனால் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும். உங்களுக்கு கடந்த பாகத்தில் கிடைத்த அதிர்ஷ்டம் தற்போது கிடைக்காமல் போகலாம். எதிர்பாராத பின்னடைவுகள் ஏற்படலாம். உங்கள் உடல்நலம் இந்த காலத்தில் பாதிக்கப்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் நடக்கும் மறைமுக அரசியல் மற்றும் உங்களுக்கு எதிரான சதிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த பாகத்தில் உங்கள் வேலைப்பளு மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி நல்ல யோசனையாக இருக்காது. உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் மற்றும் வருமான வரி பிரச்சனைகள் ஏற்படலாம். விபத்து நடக்க வாய்ப்பு உள்ளதால் முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விசா அந்தஸ்தை நீங்கள் இழக்க நேரலாம். மேலும் உங்கள் குடியேற்ற பலன்கள் நிராகரிக்கப்படலாம். நீங்கள் உங்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். பங்குகளில் முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் மற்றும் முதலீடு செய்யும் சொத்துக்களிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் வாழ்க்கையின் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க
முயற்சி செய்ய வேண்டும். அக்டோபர் 11, 2021 முதல் நவம்பர் 20, 2021 வரை உள்ள இந்த காலகட்டத்தில் குரு மற்றும் சனி பகவான் இணைந்து உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டில் இந்த காலத்தில் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் அக்டோபர் 11, 2021 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் அக்டோபர் 18, 2021 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது 6 வாரங்கள் மட்டுமே, ஒரு குறுகிய காலம். உங்களுக்கு கிடைத்த இந்த அதிர்ஷ்டம் தற்போது கிடைக்காது. எதிர்பாராத பின்னடைவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். எனினும் உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக நடக்கும் அரசியல் மற்றும் சதிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தை இழக்க நேரலாம். பொறுமையாக இருந்து இந்த சோதனை காலத்தை நீங்கள் கடக்க முயற்சி செய்ய வேண்டும். தொழிலதிபர்கள் அதிக நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். உங்கள் பங்குதாரர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சட்ட பிரச்சனைகள் மற்றும் வருமான வரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் முடிந்தவரை நீங்கள் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. புது வாகனங்கள் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கட்டிடம் கட்டுமான பணிகள் நடுவிலேயே நிறுத்தப்படலாம். இது குறிப்பாக நிதி பிரச்சனைகளாலோ அல்லது நீங்கள் அணுகிய கட்டுமான நிபுணராலோ ஏற்படக்கூடும். அதிக பொறுமையோடு இருந்து உங்கள் வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலத்தில் குரு மீண்டும் உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டிற்கு பெயர்ந்து சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பார். 2 கிரகங்களும் வக்கரகதி அடைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்வீர்கள். உங்கள் உடல்நலத்தை மீண்டும் பெறுவீர்கள். இது 5 வாரங்களுக்கு மட்டுமே இருக்கும் ஒரு குறுகிய காலகட்டம் என்பதால் உங்களால் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை காண முடியாது. அப்படியே காணப்பட்டாலும் அது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். இதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்ல யோசனையாக இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாலும் அடுத்த பாகத்தில் அது சார்ந்து அதிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். மேலும் அவமானப்பட சூழலும் ஏற்படலாம். உங்கள் வேலைப்பளு மிதமாக இருக்கும். எந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள முயற்சித்து உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் நேர்காணலில் கலந்து கொண்டால் உங்களுக்கு கிடைக்க இருந்த வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் போகலாம். அப்படியே கிடைத்தாலும் பின்புலன் விசாரணை அல்லது விசா போன்ற காரணங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் அதிபர்கள் தங்கள் லாபத்தை பணமாக்கி பாதுகாப்பான முதலீடுகளுக்கு அதனை மாற்ற வேண்டும். இந்த 5 வாரங்களில் உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் எதிர்பாராத பின்னடைவுகள் அதன் பின்னர் நடக்கலாம். பங்கு சந்தை வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆலங்குடி அல்லது வேறு குரு பகவான் கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். தேனி மாவட்டத்தில் இருக்கும் குச்சனூர் அல்லது திருநள்ளாறு அல்லது வேறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். காலகஸ்தி அல்லது வேறு ராகுபவான் கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். அனுமன் சாலிசம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு உடல் உபாதைகளை குறைத்து கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் வெற்றி பெறுங்கள். விஷ்ணு சகாசரநாமம் கேட்டு நிதிநிலையில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி மற்றும் குரு பகவான் வக்கர காலங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.